ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஜென்ரலாக வீட்டுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்வர்சேஷனில் அம்மா, பையன், அப்பா இந்த மூணு பேருக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா பேர் கோகி, பையன் பேர் அனிஷ், அப்பா பேர் அகர். அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, அனிஷ் கெட் அப், அனிஷ் கெட் அப் அப்படின்னா பையனை வந்து எந்திரிக்க சொல்கிறாங்க. அனிஷ் எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அனிஷ் பையன் வந்து சொல்கிறான், கிவ் மீ அனதர் 10 மினிட்ஸ், கிவ் மீ அனதர் 10 மினிட்ஸ் அப்படின்னா எனக்கு இன்னும் 10 நிமிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். எனக்கு இன்னும் 10 நிமிஷம் கொடுங்க. ஸோ அதுக்கு அம்மா வந்து, ஆல்ரெடி இட்ஸ் 6 o'clock, ஆல்ரெடி இட்ஸ் 6 o'clock அப்படின்னா ஏற்கனவே மணி 6 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே மணி 6. ஸோ அப்படி சொன்னதும் பையன் எந்திரிச்சிட்றான். குட் மார்னிங் மாம் அப்படின்னு சொல்கிறான். குட் மார்னிங் அம்மா அப்படின்னு. குட் மார்னிங், கோ அண்ட் ப்ரஷ் யுவர் டீத், கோ அண்ட் ப்ரஷ் யுவர் டீத் அப்படின்னு சொல்கிறாங்க. குட் மார்னிங், போய் பல் விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குட் மார்னிங், போய் பல் விளக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கு பையன் வந்து, 5 மினிட்ஸ் மாம், 5 மினிட்ஸ் மாம் அப்படின்னு சொல்கிறான். 5 நிமிஷம் அம்மா அப்படின்னு. சரி, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அம்மா மறுபடியும் கேட்குறாங்க, அனிஷ் வாட் ஆர் யூ டூயிங், அனிஷ் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அனிஷ் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு, அனிஷ் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பையன் வந்து, ஐ எம் ப்ரஷிங் மை டீத், ஐ எம் ப்ரஷிங் மை டீத் அப்படின்னு சொல்கிறான். நான் பல் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் பல் வளர்க்குறேன். ஸோ அதுக்கு அம்மா வந்து, தட்ஸ் குட், லெட் மீ ப்ரிப்பேர் காஃபி, லெட் மீ ப்ரிப்பேர் காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் குட் அப்படின்னு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் மீ ப்ரிப்பேர் காஃபி அப்படின்னா நான் காஃபி தயார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் காஃபி தயார் பண்ணுறேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பையன் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டான். ஸோ அப்பா அப்போ வந்து கேட்குறாங்க, ஹாவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க், ஹாவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பையன் வந்து சொல்கிறான், ஐ ஹாவ் டு டூ மை கெமிஸ்ட்ரி ரெக்கார்ட், ஐ ஹாவ் டு டூ மை கெமிஸ்ட்ரி ரெக்கார்ட அப்படின்னா நான் கெமிஸ்ட்ரி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். நான் கெமிஸ்ட்ரி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு அப்பா வந்து, டூ இட் சூன், இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் ஸ்கூல், டூ இட் சூன் அப்படின்னா சீக்கிரம் செய் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. ஸோ அதுக்கு பையன் வந்து, ஐ வில் ஃபினிஷ் இட் வித்இன் 15 மினிட்ஸ், ஐ வில் ஃபினிஷ் இட் வித்இன் 15 மினிட்ஸ் அப்படின்னா நான் 15 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன் அப்படின்னு பையன் சொல்கிறான். நான் 15 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன் அப்படின்னு. அம்மா வராங்க, அனிஷ் ஹாவ் யுவர் காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. அனிஷ் ஹாவ் யுவர் காஃபி அப்படின்னா அனிஷ் காஃபி சாப்பிடு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அனிஷ் காஃபி சாப்பிடு. ஸோ அதுக்கு பையன் வந்து, எஸ் மாம் அப்படின்னு சொல்கிறான். சரி அம்மா அப்படின்னு. ஸோ இப்போ அனிஷ் வந்து சொல்கிறான், பையன் சொல்கிறான், ஐ ஃபினிஷ்டு மை ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்கிறான். ஐ ஃபினிஷ்டு மை ஹோம்ஒர்க் அப்படின்னா நான் என்னோடய ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன், நான் என்னோடய வீட்டு பாடத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு பையன் சொல்கிறான். ஸோ அதுக்கு அப்பா வந்து, ஓகே அனிஷ், கோ அண்ட் டேக் பாத், ஓகே அனிஷ் கோ அண்ட் டேக் பாத் அப்படின்னா சரி அனிஷ் போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அனிஷ் போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவன் குளிச்சுட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டான். ரெடி ஆகிட்டு சொல்கிறான், பையன் வந்து சொல்கிறான், மாம் ஐம் ரெடி அப்படின்னு சொல்கிறான். மாம் ஐ எம் ரெடி அப்படின்னா அம்மா நான் ரெடி, நான் தயார் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அம்மா வந்து நெக்ஸ்ட்டு சொல்கிறாங்க, கம் ஆன் ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், கம் ஆன் ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா வா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு, வா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு பையன் வந்து, ஓகே மாம் அப்படின்னு சொல்கிறான். சரி அம்மா அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டான். இப்போ வந்து அப்பா சொல்கிறாங்க, யுவர் ஸ்கூல் பஸ் ஹஸ் கம், யுவர் ஸ்கூல் பஸ் ஹஸ் கம் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னுடைய ஸ்கூல் பஸ் வந்துருச்சு போயிட்டு வா அப்படின்னு. உன்னோட ஸ்கூல் பஸ் வந்துருச்சு போயிட்டு வா. பாய் மம்மி அண்ட் டேடி அப்படின்னு சொல்கிறான். பாய் அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் வந்து பொதுவாக வீட்டுக்குள்ளே நடக்கிற அம்மாவுக்கும் பையனுக்கும் அப்பாவுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் தான் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.